அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே சஞ்சலா நிச்சலா பகுதி எழுபத்தி ஆறின் வாயிலாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சியடைகின்றேன் இன்றைய கேள்வி ஈரோட்டிலிருந்து ஒரு சகோதரி கேட்டிருக்கின்றார் அம்பா நமஸ்காரம் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா உன் குறை கழற்கை கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே இந்த பாடலிலே கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் என்று ஏன் சொல்லுகிறார் மாணிக்கவாசகர் கற்பனவும் இனி அமையும் என்பதன் பொருள் என்ன குறை என்றால் என்ன பொருள் மூன்று கேள்விகளை இந்த ஒரு பெரிய கேள்வியில் அடக்கிட்டாங்க முதல்ல மூன்றாவது கேள்விக்கு பதில் சொல்றேன் குறை என்றால் என்ன பொருள் இங்கே குறை என்பது இடையின ரகரம் நிறை என்பதனுடைய எதிர்ப்பதமாக குறைன்னு சொல்கிறோம்ல அதில் ஒரு குறை இருக்கு இது சரியில்லை இதை திருத்தணும் அப்படிங்கிறோமே அந்த திருத்தப்பட வேண்டிய குறை நிலை அந்த குறை என்பது வல்லினரகரம் இது வந்து இடையின ரகரம் குறை அப்படின்னு சொன்ன அதாவது இடையன உடைய குறை இந்த பாடலில் உள்ள குறை குறை கழல் குறை என்று சொன்னால் ஒலிக்கின்ற என்று பொருள் குறை கழல் ஒலிக்கின்ற கழல்களை அணிந்த திருவடிகள் அப்படின்னு அர்த்தம் கூத்தா உன் கழற்கே கசிந்துருக வேண்டுகிறேன் அப்படிங்கிறார் சிவபெருமான் காலிலே அணிந்திருக்கின்ற அந்த கழல் என்கின்ற ஆண்கள் அணியக்கூடிய அந்த கால் தண்டை அது ஒலி எழுப்புகிறதா உள்ளுக்குள்ள பரல்கள் இருக்கும் அதனால கால் அசைக்கும் பொழுது அது சப்தம் எழுப்புகிறது அப்படிப்பட்ட கழல்களை அணிந்த திருவடிகளை உடையவனே உன்னுடைய அந்த திருவடிகளுக்கே நான் மனம் உருகி அன்பு செலுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார் குறை கழல் அடுத்தது கற்பனவும் இனி அமையும் என்பதன் பொருள் என்ன அமையும் அப்படின்னா இந்த இடத்துல போதும் கற்பனவும் இனி அமையும்னா படிச்சதெல்லாம் போதும் இத்தனை நாள் படிச்சதெல்லாம் போதும் நான் உன்னைத்தான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார் நம்மாழ்வார் சொல்லுகிறார் கற்பார் ராமனை என்றி கற்பாரோ ஒருத்தர் படிக்கணும்னு நினைச்சா ராமனை படிக்கணும் வேற என்னத்தை படிக்க போறீங்க இந்த உலக விஷயத்துல அப்படின்னு கேக்கிறார் உலக விஷயங்களிலே ஞானங்கள் துறைகள் பல பல இருக்கின்றன அதில் ஆழங்கால் பட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆழ்ந்து சென்று நுணுகி உணர்ந்து ஆராய்ந்து மனசுல அந்த அறிவு தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரியவர் பெரிய அறிஞர் ஒருவர் எடுத்துக்கொள்வோம் அவருடைய அறிவு எப்படிப்பட்டது அது லௌக்கிக்க அறிவு இந்த உலக அறிவு சுற்றும் அறிவு புறப்பொருட்கள் நமக்கு வெளியிலே இருக்கக்கூடியவை அவை உண்மையானவை அவற்றுக்கு பொருள் இருக்கின்றன இந்த மதிப்பு இருக்கின்றது என்று நினைத்து புறப்பொருட்களை அறியும் அறிவு அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கற்க வேண்டும் படிக்க வேண்டும் நூல்களை நன்கு ஆழ்ந்து ஆராய்ந்து பெரியவர்கள் சொல்ல கேட்டு அதாவது அதை ஏற்கனவே நன்கு படித்து அறிந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அதை விளக்குவதை கேட்டு அந்த நூலை படிக்கணும் அப்படி படித்தா அதில் உள்ள விஷயங்கள் நமக்கு தெரியும் அந்த பொருட்களை நாம் அறிவோம் இதுதான் கற்றலினால் வரக்கூடிய அறிவு உலகியல் ரீதியிலே இது ரொம்ப அவசியமானது படிக்காத ஒருத்தர் விளங்கும் மாதிரி தான் படிக்கவில்லை என்றால் அவன் மாக்கள் கூட்டத்தை சேர்ந்தவன் படித்தால் அவன் மக்கள் ஆகிறான் அதனால படிப்புங்கிறது அவசியம் உலகியல் ரீதியா ஆனால் இங்கே மாணிக்க எப்படி இருக்கின்றார் அவர்தான் அமைச்சர் பதவியவே துறந்து விட்டார் எனக்கு இந்த உலக சகவாசங்களே வேண்டாம்னு வைராகியத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார் அந்த வைராக்கியம் அல்லது பற்றின்மையின் ஒரு வெளிப்பாடு தான் கற்பனவும் இனி அமையும் படித்ததெல்லாம் போதுமப்பா இந்த உலகியல் ரீதியான கல்விகளெல்லாம் எனக்கு போதும் பின்ன என்ன கல்விதான் வேணும் உன்னை அறிகின்ற கல்வி உன்னை உணர்கின்ற அந்த பராவித்யா ஆகிய மேலான ஞானம் அதுதான் எனக்கு வேணும் வேற ஒண்ணும் வேண்டாம் அதுவும் கூட ஒரு அறிவா விஷயமா தெரிந்து கொள்வதற்கு நான் விரும்பவில்லை எப்படி இருக்கணும்னு சொல்றார் கசிந்து உருக வேண்டுவனே உன் திருவடிகளை நினைத்து உள்ளம் குழைந்து கசிந்து கனிந்து உருக வேண்டும் அப்படிப்பட்ட அன்பு என்னை ஆட்கொள்ள வேண்டும் நான் இந்த அறிவை உலக அறிவை பொருட்களை தனக்கு அந்நியமாக வெளியில் புறத்தி இருப்பவையாக கருதி அறிய முற்படும் அந்த முயற்சியை புத்தியினுடைய அந்த செயல்பாட்டை நிறுத்திவிட்டு உன்னை நேசிக்க விரும்புகின்றேன் அப்படிப்பட்ட அன்பு நான் இருக்கணும் அந்த அன்பு என் உள்ளத்திலே பொங்கி பெருக வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதற்கு உதாரணமாக அவர் கொடுப்பது என்ன அந்த அன்புக்கு கற்றாவின் மனம் போல கற்றா கன்று ஆ ஆன பசு கன்றுன்னு அந்த குட்டி பசு வச்சுக்கோங்களேன் கன்றினை உடைய தாய்ப்பசுவானது அந்த இளம் கன்றினை நினைத்து உருகுகிறது எப்போ தெரியும்னா அதை பிரித்து வச்சுட்டா சாதாரணமாக கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருப்பாங்க கன்றையும் தாய்ப்பசுவையும் ஆனால் தாய்ப்பசுவுடைய கண்ணுக்கு இந்த கன்று தெரியும் அப்படி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க நம்ம ஒரு சோதனை பரிசோதனையே பண்ணி பார்க்குற மாதிரி அது கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு தள்ளி வேணும்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கன்று வந்து இப்போ தாய் பசுடைய கண்ணுக்கு தெரியல அப்படியே மறைச்சி வச்சுட்டோம் அது அப்போ இந்த தாய்ப்பசு மருந்து அந்த கன்றினை நினைத்து நிம்மதி இழந்து தவிக்கும் நம்ம அதை பார்க்க முடியும் போல உன்னை பெறாவிட்டால் உன் அருளை ஒவ்வொரு கணமும் உணர முடியாவிட்டால் என் மனம் கன்றினை பிரிந்த தாய்ப்பசு போல உனக்காக உருகி கதறி பதறி அழ வேண்டும் அத்தகைய பேரன்பு எனக்கு வேண்டும் என்று கேட்கின்றார் அங்கே அந்த கனிவு உருக்கம் இருக்க வேண்டும் ஏக்கம் இருக்க வேண்டும் உனக்காக நான் ஏங்க வேண்டும்ங்கிற ஏக்கம் எதுவும் இல்லாத அமைதி வேணும் அப்படிங்கிற ஞான மார்க்கத்தில் அவர் போகல உன்னை நினைத்து உருகி உருகி அழணும் என்று பக்தி மார்க்கத்திலே கேட்கின்றார் நீ வேண்டும் என்பதற்காக எதையெல்லாம் நான் விட்டுவிட தயாராக இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறார் என்னென்ன உற்றாரை யான் வேண்டேன் உற்றார் அப்படின்னா எனக்கே உரியவர்கள் நான் கஷ்டப்பட்ட வந்து அவர்கள் உதவுவார்கள் அந்த கஷ்டத்தை நீக்க முயல்வார்கள் அவர்கள் கஷ்டத்தில் இருந்தால் நான் அவர்களுக்கு சென்று உதவி செய்து அவர்களுடைய அந்த துயரத்தை துன்பத்தை நீக்க முயலுவேன் அப்படி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அடுத்தவரின் நலனை நாடி அதன் பொருட்டு உழைத்து அன்பை காட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை உற்றார்னு சொல்றோம் பெரும்பாலும் இவர்கள் இரத்த சம்பந்தமாக வந்த உறவினராக இருப்பார்கள் என்ன சொல்ற உற்றாரை யான் வேண்டேன் பொதுவாக மக்கள் சொந்தக்காரங்களோடு இருக்கணும் அப்படின்னு எதுக்கு நினைக்கிறாங்க ஒரு வீட்டில் ஒரு விழா ஒரு கல்யாணம் காட்சி அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி அப்படின்னா சொந்தக்காரவங்களெல்லாம் கூப்பிடணும் எல்லாரோடையும் சேர்ந்து அதை அனுபவிக்கணும் ஒரு கஷ்டம் ஒரு இழப்பு ஒரு மரணம் துயரம் ஏதாவது நிகழ்ந்து விட்டால் அப்ப சொந்தக்காரங்களை கூப்பிட்டுக்கிறாங்க அப்ப துக்கத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் துக்கத்தை பகிரும் பொழுது அது மனது கொஞ்சம் பாரம் இறங்கி லேசாகிறது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் போது அந்த மகிழ்ச்சி அதிகரிக்கிறது இது ஒரு வினோதமான மனவியல் நிலை அதனால எனக்கு உற்றாரோடு இருந்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் உற்றாரை தேடுகிறேன் அவர்களும் அப்படித்தான் எனக்கு உற்றாரோடு இருந்தா நல்லா இருக்குங்கிறதுனால அவர்களுக்கு உற்றாராகி என்னை கூப்பிடுகிறார்கள் இப்படி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வது அடிப்படையில் எப்படின்னு பார்த்தா என் நன்மைக்கு தான் நான் மனசு ரிலாக்ஸ்டா இருக்கணும்னா என் சொந்தக்காரவங்க பக்கத்துல இருந்து எனக்கு உதவி செய்யணும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா அவங்க பக்கத்துல நான் இருந்து அவர்களுக்கு உதவி செய்யணும் இப்படி இது ஒரு மனிதத்தன்மை தப்பு கிடையாது முழுக்க முழுக்க சுயநலம் இல்லை நம்மளும் பதிலுக்கு அவர்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் ஆனா அடிப்படை சுயநலம் தான் நான் நல்லா இருக்கணும் அதுக்கு நீ உதவி செய்துட்ட அப்ப உனக்கு நான் உதவி செய்கிறேன் அது கூட செய்யாம உதவியெல்லாம் வாங்கி கொண்டு தான் பிரதி உபகாரம் செய்யாம இருக்கிறான்னா அந்த செய்ன்றி கொன்றவன் வந்து கெடுட்ட விலங்கு அப்ப இது மனிதத்தன்மை நல்லா தான் இருக்கு பரஸ்பரம் உதவி கொள்வது ஆனால் இது எப்படி துவங்குகிறது நான் இந்த உடல் என்கிற ஒரு அடிப்படை அறியாமை அந்த உடலை முன்னிட்டு வரக்கூடிய உறவுகள் அவங்க தான் ஊற்றார்னு சொல்கிறோம் எனக்குன்னு ஒருத்தர் இருக்க வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறோம் எனக்கு வயசான காலத்தில் அவங்க என்னையே காப்பாற்றணும் சரி ஒன்னே அவங்க காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் நீ செத்து போற அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வயசான காலத்தில் அதை பற்றி நீ என்ன நினைச்ச அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணினேன் அப்போ நம்மளை தான் நாம் நினைக்கிறோம் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு இருந்தால் அவங்களையும் நினைப்போம் அப்போ வாழ்க்கையில உற்றார் என்று சொன்னால் அவர்கள் உறவினர்கள் என் நலனை நாடுபவர்கள் நானும் அவர்கள் பால் பிரதி அன்பு வைக்கின்றேன் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் உற்றார் அப்படிப்பட்ட உறவுகளெல்லாம் பந்த பாசத்தையே வளர்க்கின்றன ஒரு கட்டுப்பாடாக இருக்கின்றன நமக்கு அது தெரியாது அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நாடுகிறோம் அது உலகியல் ரீதியா தவிர்க்க முடியாததா இருக்கலாம் ஆனா ஆன்மீகத்தில் முன்னேறிச் செல்லுகிறவன் இறைவன் ஒருவனையே தன்னுடைய உண்மையான உறவாக நினைக்கின்றான் அப்ப இவங்கள்லாம் தாய்மானவர் அழகாக பாடுகிறார் உடல் பொய் உறவு ஆயின் உண்மை உறவு ஆக கடவார் யார் தன்னருளே கண்டாய் இந்த உடலே நமக்கு உண்மை உறவு அல்ல நம்முடைய உடல் என்று மிகவும் பத்துதல் வைத்திருக்கக்கூடிய இந்த உடம்பு பொய் உறவு ஏன் நிலையில்லாதது ஆரோக்கியமாக இருக்கிற தான் இந்த உடல் நமக்கு உறவு இது ஆரோக்கியம் சீர்கிட்டு விட்டால் இது பெரிய தொந்தரவு உறவு தொந்தரவு அப்போது இந்த உடலை என்ன சொல்கிறது வேண்டாம் சொல்ல முடியுமா நான் சொல்ல முடியாது ஆனால் சகிச்சு கொள்ள வேண்டியிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்போது இந்த உடல் வந்து உதவியாக இருந்த உடல் சுகத்தை கொடுத்த உடல் அதுவே துக்கத்துக்கு காரணமாகவும் தொந்தரவு இடைஞ்சலுக்கு காரணமாகவும் ஆகிவிடும் அப்படிப்பட்ட உடல் நம்ம உடலே அப்படிங்கும் போது அந்த உடலை முன்னிட்டு வந்த மற்ற உடல்கள் தான் இவங்கள்லாம் அது எப்படி நமக்கு உறவா இருக்க முடியும் அவையும் நமக்கு ஒரு காலத்தில் இன்பத்தை கொடுக்கலாம் நிச்சயமாக இன்னொரு காலத்தில் துன்பத்தை கொடுப்பார்கள் அந்த துன்பம் அதிகமாக இருக்கலாம் இன்பத்தை விட அதனால எனக்கு எப்பவுமே உற்றாரை யான் வேண்டேன் வேண்டேன்னு நானே விரும்பி போய் அவங்கள்ட்ட பேசி பழகி செய்து அந்த தொடர்பை பராமரித்து கொண்டே இருக்கிறோம் பாருங்கள் அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஒற்றாரை யான் வேண்டேன் விரும்ப மாட்டேன் ஊர் வேண்டேன் நான் இன்ன ஊரில் இருக்கேன் இன்ன இடத்துல இருக்கேன் எனக்கு இப்படி ஒரு வசிப்பிடம் உண்டு என்று ஒவ்வொரு உயிரும் ஒரு ஊரை ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்கிறது இந்த ஊரில் இந்த தெருவில் எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது நாங்கள் அங்கே இருக்கோம் நிம்மதியா அப்படின்னு சொல்கிறோம் ஒருத்தர் ஒரு இளைஞர் வேலைக்கு சேர்றாரு அப்படின்னா ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்குள்ள ஒரு வீடை கட்டிடணும்னு நினைக்கிறார் அந்த வீட்டுக்கு லோன் போட்டாலும் பரவாயில்ல வீட்டை கட்டிடணும் வயசாயிடுச்சுன்னா முடியாது இன்னும் வேலை பார்க்கறதுக்கு ஒரு இருபது வருஷம் இருக்கும்போதே நான் லோன் போட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடைக்க சரியாயிடும் மாசம் மாசம் வாடகை கொடுக்குற மாதிரி இந்த கடனை திருப்பி அடைத்து விட்டு இந்த வீட்டை நான் அனுபவித்துக் கொள்வேன் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும் அப்போ நமக்கு இருப்பதற்கு ஒரு இடம் வேண்டி இருக்கு ஆனால் பக்தனோ பகவானையே முற்றிலும் நம்பி இருப்பதால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பகவானின் உடைமையாக இருப்பதால் எனக்குன்னு ஒரு இடம் வேண்டியதில்லை எல்லா இடமும் ஏன் இடம்தான் எந்த நேரத்தில் நான் எங்க இருக்கேனோ அந்த இடம் ஏ இடம் என்னுடைய இடம் என்று எனக்கு ஒரு தனி இடம் வேண்டாம் எங்கு நான் எப்போது இருக்கின்றேனோ அங்கு அந்த இடம் எனக்கு உரியது என்கிற மனநிலையில் இருக்கின்றார்கள் என்ன அவர்களுக்கு எப்போதும் உரியவன் இறைவன் மற்றதெல்லாம் வரும் போகும் கவலை இல்லை ஊர் வேண்டேன் இந்த ஊர் பற்றுதல் எவ்வளவு இருக்கும் என்பதை தாய்மானவர் அழகாக சுட்டி காட்டுகிறார் ஊர் அனந்தம் பெற்ற பேரனந்தம் ஒரு ஜீவன் பிறப்படுகின்றான் இந்த பூமியில் அப்படி பிறக்கும் போது ஏதோ ஒரு ஊரில் ஒரு தெருவில் ஒரு பெற்றோருக்கு பிள்ளையாக பிறக்கிறான் அப்போ அவன் அந்த ஊரை வந்து பிறந்த ஊர் சொந்த ஊர் அப்படின்னு அதோட ஒரு ஐக்கியபாவத்தை வளர்த்துக்கொண்டு என்னுடையது என்று நினைக்கின்றான் ஆனால் அவனுடையது என்று நினைக்கப்படுகிற அந்த ஊரை செத்தபோது ஊற்றிக்கிட்டு போறானா இல்லை விட்டுட்டு தான் போறான் அப்போ எனக்குன்னு ஒரு இடம் என்பது இயல்பாக பற்று உள்ள ஆத்மாக்களின் எதிர்பார்ப்பு பகவானை விட்டவர்களுக்கு இந்த பற்று போய்விடும் எது ஊரில் இடத்தில் இருக்கிற பற்று ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் பேர் நல்ல பேர் சம்பாதிக்கணும் இதெல்லாம் உலகியல் ரீதியாக ரொம்ப சரியானது இதெல்லாம் வேண்டான உடனே நான் தப்பு பண்ணிப்பேன் என் பேர் கெட்டு போனா தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லலை இதுக்கு அர்த்தம் என்னென்னா முதல்ல தர்மப்படி அறநெறிப்படி நல்வாழ்வு வாழ்ந்து அதில் உறுதியான பிறகு என்னால் மறந்தும் இனிமேல் தப்பு செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு மனசு அறத்தில் அறநெறியில் ஊறிய பிறகு இந்த உலகியல் ரீதியான உறவுகள் வாழ்க்கை முறையை விட்டுவிட்டு இறைவன் பால் திரும்புகிறோம் அப்போ நம்ம அறத்தை விட்டு பிசக மாட்டோம் இந்த ரீதியான சம்பந்தங்கள் நமக்கு வேண்டாம் என்ன பேர் வேண்டேன் ஒரு வியாபாரி இருக்கிறார் அவர் நல்ல பேர் சம்பாதிக்கணும் நினைப்பார் எங்க கடையில சாமான நல்ல தரமான பொருள் தாம்மா கிடைக்கும் அப்படி நாங்க பேர் வாங்கியிருக்கோம்மா அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க அவங்களுக்கு பேர் வேணும் ஆனா எனக்கு இறைவன் வேண்டும் என்று ஒருவன் உணர தலைப்பட்ட பிறகு ஊர் உலகத்தவரின் பாராட்டுக்கள் அவனுக்கு ஒரு பொருட்டு அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் உற்றார் ஊர் பேர் இதெல்லாம் உலகப்பற்றுள்ள மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அதுவே அந்த பற்றுதல் நீங்கிய பிறகு பகவானை ஒருவன் நாடும்போது இவை முற்றிலும் அனாவசியம் இருந்தால் இருக்கட்டும் போனால் போட்டும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நானாக அவற்றை நாடமாட்டேன் வேண்டேன் என்பதன் பொருள் அதுதான் நானாக அதை நாட மாட்டேன் பேர் வேண்டேன் எனக்கு பேர் புகழ் வேண்டாம் புகழ் என்பது என்ன இப்போ ஒருத்தன் வந்து வங்கியில் கொள்ளையடிச்சிட்டான்னு வச்சுப்போம் ஒரு குரூப்பாக ஒரு ஏழு எட்டு பேர் கொள்ளையடிச்சிட்டாங்க அப்போ அவங்க பேர் அவங்க எப்படி கொள்ளையடித்தார்கள் அதற்கு என்னென்ன முறைகள் உத்திகள் உபாயங்களை கையாண்டார்கள் எல்லாம் அப்புறமா கண்டுபிடிச்சப்பறம் செய்தித்தாள் வரும் இது புகழா இல்லை தவறு செய்துவிட்டு உன் எல்லாராலும் அறியப்படுவது தவறை செய்தவன் என்ற பெயர் உண்மையில் விரும்பத்தக்கது அல்ல ஏதோ ஒரு எல்லாருக்கும் பயன்படக்கூடிய சுயநலமற்ற ஒரு நன்மையை செய்து அதனால உனக்கு பெயர் பாராட்டு வந்தா அது நல்லது அதைத்தான் உள்ளவர் சொல்றார் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குங்கிறார் இந்த ஜீவனுக்கு ஊதியம் சம்பாத்தியம் என்ன நல்ல பேர் தான் நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு பொதுவாக உலகத்தில் சொல்லக்கூடியது இவர் அந்த உலகில் ரீதியெல்லாம் விட்டு விட்டு இறைவனையே நாடுவதற்கு மனசு தலைப்பட்டு விட்டது மாணிக்க வாசகருக்கு அதனால பெயர் வேண்டேன் புகழ் என்று சொன்னாலும் எல்லாரும் புகழ்ந்தால் அதில் பிரயோஜனம் இல்லை நல்லவங்க பெரியவங்க அவங்களே நல்லவங்களா இருக்கணும் அப்படிப்பட்டவங்க என்னை புகழணும் அறிஞர் பெருமக்கள் என்னை புகழணும் இது சாதாரண உலகியல் ரீதியில் ஆனாலும் இது உயர்ந்தது உலகியலில் இது உயர்ந்த நிலை அதைவிட உயர்ந்த நிலையாக ஆன்மீகத்துக்கு வந்துவிட்டதாலே எனக்கு பேரும் வேண்டாம் புகழில் நாட்டம் இல்லை இது ரொம்ப அவசியம் சுவாமி விவேகானந்தர் சொல்றார் காமம் புகழ் பொருள் தாம் இடத்தில் வாய்மை என்னாலும் வரமாட்டாது சத்தியவஸ்துவாகிய இறைவனை நீ அடைய வேண்டும் உணர வேண்டும் என்று சொன்னால் நீ புகழில் நாட்டம் அற்றவனாக இருக்க வேண்டும் புகழ் நாட்டம் இந்த உடலை சார்ந்தது மனதை செலுத்துவது அனித்திய பொருட்களின் பால் பற்றுதலை பெருக்குவது இடைஞ்சல் அனித்தியத்தை துறந்துவிட்டு நித்தியத்தை நாட வேண்டும் இந்த உடல் மீது உள்ள பற்றுதலை துறக்க வேண்டும் நான் இந்த உடல் அல்ல மனமல்ல என்று அறிய வேண்டும் இப்படி முயற்சியில் ஈடுபடுகிறவனுக்கு உடலை சார்ந்து வருகின்ற புகழ் இடைஞ்சல் பெயர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்றார் அப்படின்னா என்ன உலகியல் கல்வியை பெற்றவர்கள் கற்றவர்கள் உலகியல் ஞானத்தை பெற்றவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய சகவாசம் எனக்கு வேண்டாம் ஏன் அப்படின்னா அவர்கள் வந்து இந்த உலகியல் விஷயங்களை தாம் அறிந்து வண்ணம் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அது ரொம்ப பெருசு மாதிரி உசத்தி வச்சு பேசுவாங்க ஆனால் இவன் மனசெல்லாம் இறைவனை நாடி திரும்பி விட்டபடியால அதெல்லாம் அற்பமாக தெரியும் அவங்களுக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கும் அதைத்தான் தான் சொல்லுவாங்க இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிம்பாங்க நம்ம பார்த்தா இது ஒரு இதுவா அப்படின்னு தோணும் அதனால உள்ளத்தில் உலக விஷயத்தில் வைராகியம் ஏற்பட்டு விட்டவனுக்கு உலகியல் கல்வியும் வேண்டப்படாதது வேண்டத்தக்கது அல்ல கற்றாரை ஆண் வேண்டேன் நானாக தேடி போய் இவங்க படித்தவங்க அவங்க பக்க பேர் பக்கத்தில் இத்தனை டிகிரி போட்டிருக்காங்க என்பதற்காக ஒருத்தர்கிட்ட நான் போக மாட்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் சரி அவங்க வேண்டாம் நீ படிச்சுக்கிறியா பின்ன கற்றவர்களோட சகவாசம் வேண்டாம் ஆனால் நீ படிக்கிறது விட்ராத சாகிற வரைக்கும் கற்றுக்கொள்ளணும் இவர் என்ன சொல்கிறார் கற்பனவும் இனி அமையும் படித்ததெல்லாம் போதும் அமையும்னா போதும் படித்ததெல்லாம் போதும் அப்பா இனிமேல் நான் மேற்கொண்டு படிக்க விரும்பலை ஏதாவது நான் முயற்சி செய்யணும்னா அது உன்னை தான் உன்னை தவிர இறைவா வேறு எதையும் நான் நாடி ஓடி முயல மாட்டேன் அதான் இதுக்கு அர்த்தம் கற்பனவும் இனி அமையும் படித்ததெல்லாம் போதும் இப்படி உனக்காக எல்லாவற்றையும் நான் விட்டேன் என்று சொல்லத்தக்க அவன் யாருன்னா குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா அவன் கூத்தன் பெருமான் கூத்த பெருமான்னா நடனமாடும் பெருமான் நடராஜ பெருமான் எங்கிருந்து கொண்டு ஆடுகிறார் இந்த பிரபஞ்சமே அவருக்கு ஒரு மேடை தான் அவர் ஆடுகிறார் சிறப்பாக ஐந்து தலங்களிலே அவருடைய நடனத்தை நாம் கண்டு கழிக்கலாம் தென்னாட்டிலே தமிழ்நாட்டிலே ஐந்து சிவஸ்தலங்கள் அவங்களுடைய பஞ்ச சபை என்று சொல்லப்படுகிறது சபாபதி ஆகிய அவையின் தலைவனாகிய நடராஜன் ஆடலரசன் ஆடுவதற்கான அவை அப்படி அஞ்சு கோயில் இருக்கு அதில் குற்றாலம் என்பது சித்திர சபை இங்கு அழகிய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும் அதில் நடுநாயக்கமாக முக்கியமானதாக விளங்குவது நடராஜர் ஓவியம் அதுதான் சித்திர சபையில் உள்ள நடராஜர் சித்திர நடராஜர் மற்ற இடங்களெல்லாம் விக்கிரகமாக இருக்கும் குற்றாலத்திலே சித்திரமாக படமாக ஓவியமாக இருக்கும் அப்படிப்பட்ட குற்றாலத்திலே அமர்ந்து நிலையாக இருந்து உரையும் இருக்கின்ற கூத்தா நடனமாடுகின்ற ஆடலரசே உன் குறை உன்னுடைய தண்டை சிலம்பு ஒலிக்கின்ற திருவடிகளுக்கே கற்றாவின் மனம் போல கண்டினை பிரிந்து உருகுகின்ற பசுவினை போல நான் உருகி அன்பு செலுத்தி வணங்க விரும்புகின்றேன் கசிந்துருக வேண்டுவனே இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் இது எனக்கு வேணும் அப்படின்னு ஒன்னு சொல்றார் அது என்ன கடவுளை நினைத்து என் உள்ளம் கசைந்து உருக வேண்டும் கண்ணீர் பெருக்க வேண்டும் அந்த கண்ணீரானது என்னுடைய பாப்பங்களையெல்லாம் துடைத்து கழுவி என்னை தூயவனாக்கி உனக்குரியவனாக உன்னெடுத்து அழைத்து வர வேண்டும் அதைத்தான் நான் விரும்புகிறேன் அதை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று உறுதிப்பட உரைக்கின்றார் மணிவாச்சகர் இதில் பரிபூர்ண வைராக்கியம் இந்த உலக விஷயங்களிலே பரிபூர்ண வைராக்கியம் இறைவனிடத்து பரிபூரண அன்பு எவ்வளவுக்கு எவ்வளவு உலக விஷயத்தில் பற்று போகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வலிவாக இறைவனை நாம் பற்றி பிடிக்கலாம் அதை வைத்து இதையும் பற்றி பிடிப்பது என்பது கடினம் இயலாதுன்னே சொல்லிடலாம் உலகியல் பற்றுதலை விட்டால்தான் இறைவன் மீது அன்பு நமக்கு உள்ளத்திலே ஊற்றெடுக்கும் அத்தகையதொரு பெருநிலையை இந்த பாடல் சுட்டிக்காட்டுகிறது ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி ஜெய் ஜை ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குருநாத் கி ஜெய்